இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து இங்கே நம்ம பப்ஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே மேலே அவதாரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து ரெண்டு ஃப்ரேம்ஸ், அதாவது ரெண்டு பொம்மைகள் நிற்க வச்சுருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக்கு தான், ஆனால் இது வந்து மொரோவர் நீங்கள் யாரு கூட வந்து நீங்கள் அதிகமாக கேம் விளாட்றீங்களோ அவங்கள வந்து நீங்கள் இந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ஐடி ஓப்பன் பண்ணீங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கணும், அவங்களோட அவதார் ஸ்டாச்சு வந்து இங்கே நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட அவதார் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ரைட் மேலே வந்து கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல ஷேர் பண்ணுற மாதிரி அந்த மூணு டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் பிஎஃப்எஃப் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், லவ்வர்ஸ் ஒரு ஆளை வச்சுக்கலாம், ரெண்டு பேர் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். லவ்வர்ஸில் பிஎஃப்ல 1, 2, 3, 4, 5 பிஎஃப் வச்சுக்கலாம். படியில் 1, 2, 3, 4, 5 படியில் 5 வச்சுக்கலாம். ப்ரோ மைன்ஸில் 3, 2, 5 5 மெம்பர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் இருக்கிறவங்கள நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம், இதில் இல்லாதவங்களையும் நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லி ரைட் சைடு கீழே வந்து கார்னரில் இங்கே இருக்கும் பாருங்கள், பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய பிரதரை வந்து பார்ட்னராக வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் யார் கூட அதிகமான கேம்ஸ் விளாண்டுருக்கணும் அவங்களோட ஐடிஸ் வந்து இங்கே வந்திருக்கும். அவங்கள வந்து நீங்கள் வந்து பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ நான் வந்து ரெக்வஸ்ட் பார்ட்னர்னு கேட்டிருக்கு, அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, உங்களோட நீங்கள் யாரை வந்து எந்த ஐடியோட அவதாரம் கொண்டு அங்கே நிற்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஐடிக்குள்ளே இதே மாதிரி ப்ராசஸ்க்குள்ளே இதே பார்ட்னர்ஸ் ரைட் சைட் கீழே கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதே இன்டர்ஃபேஸ் தான் வருவீங்க. ஆனால் கொஞ்சம் மாறி போகணும், நம்ம பார்ட்னர் ரெக்வஸ்ட்னு அந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் இங்கே நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இவங்களை முன்னாடி இருக்கிற என்னோடய ப்ரோவை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஒரே டைமிங்கில் ஒருத்தர் தான் வைக்க முடியும், ரெண்டு பேர் வைக்க முடியாது. ஸோ அவங்கள வந்து பார்ட்னர் ரெக்வஸ்ட் இந்த இடத்துல வந்திருக்கும், அவங்கள நீங்கள் அக்செப்ட் மட்டும் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேரோட ஃபேஸ் வந்துடும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், யார் வந்து உங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட ப்ரொஃபைலையும் சேர்த்து செக் பண்ணலாம். இதுதான் எங்கள் என்னோடய ப்ரோவோட ப்ரொஃபைல். இது வந்து இப்போ என் ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க என்னோடய ப்ரொஃபைல் பார்க்க வரவங்க அவங்களோட எங்கள் அண்ணன் என்னோடய ப்ரோவோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி அசால்ட்டாக உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழிமாட்டை தான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் அட்டென்ஷன். கூடிய விரைவில் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் அமுத்தி விட்டு போனீங்கன்னா சேனலோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் எ நைஸ் டே.